வணக்க நண்பர்களே, மக்கள் புரட்சி வடிக்கட்டும், சுதந்திர தமிழீழம் மலரட்டும் என்ற எங்கள் திலீபன் அண்ணாவின் கூட்டையும் திலீபன் அண்ணாவுக்கு எனது அஞ்சலிகளையும் செலுத்திக் கொண்டு, இன்றைக்கு நண்பர்களே 2 தினங்கள் இருக்கிறது ஜனாதிபதி தேர்தலுக்கு. மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை தேர்வு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கான வாக்களிக்க வேண்டும் என்கின்ற ரீதியில் பெரும்பான்மையான அரசியல்வாதிகள் ஆதரவு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில சிங்களத்துக்கு வேலை செய்கின்ற சிங்களத்தினுடைய காலை கழுவி நக்கி பிழைத்து திரியும் தெருவாளாட்டிகள் இன்னொரு பக்கமாகவும் வேலை செய்து வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு தமிழர்களின் வாக்கு தமிழருக்குத்தான் என்கின்ற ஒரு தமிழர் நாம் தமிழர் என்ற உணர்வை இன்றைக்கு ஈழத்திலும் ஊட்ட வேண்டிய தேவை அவசியப்படுகிறது. எமது மக்களை இன்றைக்கு பலர் வந்து மேய்ப்பாரற்ற மந்தைகளை யார் வேண்டுமென்றாலும் தங்கள் திசைகளை நோக்கி நகர்த்த முயல்கின்ற வேளையில் எங்களுக்கான எங்களுடைய இலக்கை நோக்கி நாங்கள் நகர்த்த வேண்டிய தேவையும் கடமையும் எங்கள் கையில் ஒப்படைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள். எங்கள் கையில் என்றால் என்னுடைய கையில் இல்லை, ஒவ்வொரு மாண தமிழர்கள் கையிலும் என்பதைத்தான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். இன்றைக்கு எமது தமிழர்கள் அனைவரும் ஒற்றுமையாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை உலகுக்கு பறைசாற்ற வேண்டிய தேவை இப்பொழுது இருக்கிறது. எனது கடந்த கால பதிவுகளை பார்த்திருந்தால் தெரிந்திருக்கும், பூகோள அரசியலில் இன்றைக்கு அதற்கான சந்தர்ப்பம் சற்று கனிந்திருப்பதாகவே நான் உணர்ந்து கொள்கின்றேன். அதே வேளையில் பார்த்தீர்கள் என்றால் ஒன்றே புரிந்து கொள்ளுங்கள், என்னுடைய பதிவுகள் ஒவ்வொன்றிலும் கூறுவதுதான், ஈழம் தமிழீழம் என்னும் தனிநாடு எங்கள் தமிழர்களுக்காக வேண்டுமாக இருந்தால் 99% எங்கள் தேசிய தலைவரின் பாதையில் தான் அது இருக்கிறது. மிகுதி 1% தான் பூகோள அரசியல் சார்ந்து இருக்கிறது. அது பூகோள அரசியலிலும் கூட வெளிநாடுகள் ஈழத்தமிழர்கள் அதாவது தமிழீழம் என்னும் பகுதி அவர்களுக்கு தேவைப்படுமாக இருந்தால், தமிழர்களின் செல்வாக்கு தமிழர்களின் ஆதரவு அவர்களுக்கு தேவைப்படுமாக இருந்தால் மாத்திரமே எங்களுக்கான ஆதரவை வழங்குவார்களே தவிர ஏனைய வழியில் இல்லை என்பது உண்மையான விடயம். எனவே நாங்கள் எங்களுக்கான அரசியலை கட்டமைப்பை உருவாக்க வேண்டும், எங்களுக்கான பலத்தை ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இந்த விடயங்கள் அனைத்தையும் செயற்படுத்துகின்ற விதமாக இன்றைக்கு இந்த ஜனாதிபதி தேர்தல் அமைந்திருக்கிறது என்பதைத்தான் என்னால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு பின்னால் அந்த ஜனாதிபதி தேர்தலை தமிழ் வேட்பாளரை நிறுத்தியதற்கு பின்னால் பல காரணங்கள் இருக்கிறதா என்றால் ஆம் இருக்கிறது நண்பர்களே. அவற்றை நாங்கள் இப்பொழுது பொருட்படுத்த தேவையில்லை என்பது எனது பார்வையாக இருக்கிறது. இருந்தாலும் இன்றைக்கு ஒற்றை இலக்காக தமிழர்களின் ஒற்றுமையை இன்றைக்கு உலகுக்கு பறைசாற்ற வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்தோடு தான் இந்த பதிவை நான் வெளியிடுகிறேன் என்பதை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வாக்களிக்க வேண்டியது இன்னும் 21ஆம் தேதி அண்ணன் தியாதீபம் திலீபன் அண்ணாவின் நினைவுகளோடு நீங்கள் அங்கே சென்று சங்கு சின்னத்துக்கு வாக்களியுங்கள். தமிழர்களின் ஒற்றுமையை உலகுக்கு பறைசாற்றுங்கள். இங்கே ஒரு சில விமர்சனம் இருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து என்னை போன்ற சில தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் டிக்டாக் ஊடகங்களில் கூட பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கும் வந்த விமர்சனம் தான், நண்பர்களே, நீங்கள் வெளிநாட்டில் இருந்து கத்துவதால் ஈழத்தில் எதுவும் சாதிக்க முடியாது என்று கூறுகிறார்கள். அவ்வாறு இல்லை நண்பர்களே. வெளிநாட்டில் இருந்து கூறுகின்ற ஒவ்வொரு நபர்களின் கருத்துக்களும் இன்றைக்கு உலகம் முழுவதும் பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஈழத்தில் இருக்கின்ற ஏறக்குரிய 90% மக்களுக்கு வெளிநாட்டில் உறவினர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வெளிநாட்டில் வாழ்கின்ற உறவினர்களுக்கு இன்றைக்கு தெரியும் ஈழத்திற்கு என்ன அரசியல் தேவைப்படுகிறது, அங்கு என்ன அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது, பூகோள அரசியல் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதை வெளிநாட்டில் புலம்பெயர் மக்கள் நன்றாக அறிவார்கள். அவர்களின் உறவினர்கள் தான் ஈழத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கூறுவார்களாக இருந்தால் எமக்கான ஒற்றுமையை நாங்கள் நிலைநாட்ட வேண்டும், இன்றைக்கு தமிழர்களை நாங்கள் ஈழத்தமிழர்கள் ஒற்றுமையாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், துரோகிகள் பின்னால் போகவில்லை, துரோகிகளுக்கு வாக்களிக்க தேவையில்லை, இலங்கைக்கு வந்து குடியேறியவர்கள் காலை நக்கி பிழைக்க வேண்டிய தேவை இல்லை என்பதை உலகத்தமிழர்கள் அறிவார்களாக இருந்தால் அவர்கள் உறவுகளுக்கு கூறுவார்கள், உறவுகள் அங்கே சங்கு சின்னத்துக்கு வாக்களிப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் நான் இங்கே ஒரு விடயத்தை சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு நினைத்து பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது தமிழர்கள் வாக்குகள் வீணடிக்கப்பட போகிறது, தமிழர்கள் வாக்குகள் பயனற்று போகப் போகிறது என்கின்ற குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. எவ்வாறு இவ்வளவு காலமாக ஈழத்தில் இருக்கின்ற ஜனாதிபதியாக வந்த அனைவருக்கும் தமிழர்கள் வாக்களித்தார்கள், என்ன கிடைத்தது? ஈழத்தமிழனுக்கு நிம்மதி, ஈழத்தமிழனுக்கு உரிமை கிடைத்ததா? ஈழத்தமிழர்கள் சிறையில் அடைக்கப்பட்ட கைதிகள் வெளியே விடப்பட்டார்களா? அல்லது ஈழத்தமிழர்கள் நிலங்கள் தான் தமிழர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதா? இல்லை, தமிழர்களின் பாரம்பரியமாக வணங்கி வருகின்ற சைவத்தை அங்கே சைவ கோயில்கள் இடிக்கப்பட்டு பௌத்த விகாரங்கள் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது, அந்த விகாரங்களை அகற்றிவிட்டு அவர்கள் சைவ கோயிலை அமைத்துக் கொடுத்தார்களா? இல்லை, எதுவும் நடக்கவில்லை. ஆனால் எந்த முயற்சியும் எந்த மாற்றமும் ஈழத்தமிழர்களுக்கு இன்று வரை கிடைத்ததில்லை. ஆனால் சிங்களவர்களுக்கு தான் தமிழர்கள் வாக்களித்தார்கள். இன்றைக்கு ஜனாதிபதியாக வர போகின்றவர்கள் அங்கே சிங்கள பகுதியில் அங்கே நின்று வேட்டியாடுவதை விட ஜாழ்ப்பாண பகுதி வடக்கு கிழக்கில்தான் அவர்கள் மிகப்பெரிய கூட்டங்களை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எதற்காக
நினைக்கிறீர்கள் இன்றைக்கு வரப்போகின்ற ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதியை தீர்மானிக்கின்ற இடத்தில் தமிழர்கள் முஸ்லீம்கள் மலையக தமிழர்கள் இருக்கிறார்கள் என்பதை அவர்களுக்கு நன்றாக தெரிகிறது எங்கள் இனத்துக்கு புரியவில்லை நாங்கள் ஏனென்றால் நாங்கள் பிரிந்திருக்கிறோம் மலையக தமிழர்கள் நாங்கள் வேறாக இருக்கிறோம் முஸ்லீம்கள் நாங்கள் வேறாக இருக்கிறோம் ஈழத்தமிழர்கள் நாங்கள் வேறாக இருக்கிறோம் என்று பிரிந்திருக்கின்றோம் பிரித்து வைத்துத்தான் இவ்வளவு காலம் அரசியல் நடத்தி கொண்டிருந்தார்கள் இங்கே முஸ்லீம்கள் அவர்கள் ஒரு சாரர்கள் சொல்வார்கள் நாங்கள் இலங்கையை சேர்ந்தவர்கள் அல்ல நாங்கள் வேறு நாட்டிலிருந்து வந்தவர்கள் அந்த கருத்துக்கு நாங்கள் செல்லவில்லை எனவே எனக்கு உரிமை இருக்கிறது மலையத் தமிழர்களிடமும் ஈழத்தமிழர்களிடமும் பேசுவதற்கான உரிமை எனக்கு இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்கின்றேன் மலையக தமிழர்கள் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன் கடந்த பதிவில் நான் இதற்காக தனியொரு பதிவு மேற்கொள்கிறேன் ஆம் நண்பர்களை மேற்கொள்கிறேன் இப்பொழுது இந்த விடயத்தையும் நான் பேசிவிட்டு வருகிறேன் மலையக தமிழர்கள் ஒன்றே புரிந்து கொள்ளுங்கள் உங்களோடு தான் உங்கள் அரசியல்வாதிகள் இருந்தார்கள் மனோகணேசன் இருந்தார்கள் மற்றும் அங்கே இருக்கின்ற ஜீவன் தொண்டமான் குடும்பம் இவ்வாறு பல அரசியல்வாதிகள் இருந்தார்கள் உங்களோடு வந்தவர்கள் தான் மலையகத்துக்கு வந்தவர்கள் தான் அவர்கள் வருகின்ற வேளையில் இன்றைக்கு உங்களை போன்றுதான் வருமானம் உழைத்துக் கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு அவர்கள் கோடீஸ்வரர்களாக எவ்வாறு வந்தார்கள் என்பதை ஒரே ஒரு கேள்விதான் நண்பர்களே மாதம் மாதம் உழைத்த காசில் அவர்கள் கோடீஸ்வரர்களானார்களா இல்லை சிங்களத்தின் காலை பற்றி பிடித்து அவர்கள் கோடீஸ்வரர்களாக வந்தார்களா என்ற கேள்வியை கேட்டீர்கள் என்று சொன்னால் அவர்கள் தலைமையில் அவர்கள் சொல்லுகின்ற தலைமைக்கு நீங்கள் வாக்களிக்க மாட்டீர்கள் என்பது உண்மை இன்றைக்கு தொண்டமான் குடும்பம் என்றால் அவர்கள் லட்சாதிபதியாக கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள் ஏனைய அரசியல்வாதிகள் கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள் ஆனால் மலையகத்தில் இருக்கின்ற மக்கள் இன்றைக்கு 1000 ரூபாய் அவர்கள் கூட்டி தருவார்களா என்கின்ற வருமானத்தில் இன்றைக்கு அந்த பிரச்சனை இன்றளவு மூடிக்கொண்டிருக்கிறது அவர்களுக்கான மலசல கூடம் இல்லை அவர்களுக்கான பாடசாலை வசதி இல்லை வீட்டு வசதி இல்லை எந்த வசதியும் மற்ற நிலையில் அவர்கள் அநாதரவாக விட்டு வைத்திருக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அங்கே இருக்கின்ற அரசியல்வாதிகள் திட்டவட்டமாக மக்களை பயன்படுத்தி தாங்கள் கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள் இதுதான் உண்மை நண்பர்களே நாங்கள் இவ்வாறு இந்த மலையக தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் ஜாழ்ப்பாணத்து தமிழர்கள் என்று பிரித்து வைத்ததன் காரணமாக பிரித்து அரசியல் செய்ததன் காரணமாக எங்களிடம் ஒற்றுமை இல்லாமல் போனது இந்த ஒற்றுமையை மீண்டும் நாங்கள் நிலைநாட்ட வேண்டுமாக இருந்தால் நாம் தமிழர் என்ற ஒற்றை நோக்கோடு நீங்கள் அனைவரும் ஒன்று கூட வேண்டிய தேவை இப்பொழுது இருக்கிறது என்பதை எமது மக்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த ஒற்றை நோக்கோடு சொல்லுகின்றேன் சங்கு சின்னத்துக்கு வாக்களியுங்கள் உலகத்துக்கு நாங்கள் எச்சரிப்போம் உலகத்துக்கு நாங்கள் ஒரு கூட்டை சொல்லுவோம் தமிழர்கள் இன்றைக்கும் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறார்கள் தமிழர்கள் தமிழர்களுக்கான வாக்கை செலுத்தி இருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த நிகழ்வு நடக்கின்ற பொழுதில் அங்கே பார்க்கின்றேன் சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்காதீர்கள் சிங்களவனுக்கு வாக்களியுங்கள் என்று ஒரு சாரார்கள் ஒரு சில வாலாட்டிகள் அங்கே கூக்குரலிட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது சுமந்திரன் துரத்தப்பட வேண்டிய தேச துரோக பட்டியலில் முதலாவதாக இருப்பது தமிழ் இனத்தின் அங்கே அரசியலின் மிகப்பெரிய ஒரு கருப்பாடு என்று சொன்னால் சுமந்திரன் சிங்களவர்களின் ஆட்டி வரடியாக சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் இது என்னுடைய காணொலியில் இன்று பேசவில்லை நண்பர்களே 4-5 வருடங்கள் முன்பாக இருந்தே குறிப்பிட்டு வருகிறேன் இவ்வாறான துரோகிகள் தமிழ் இனத்துக்கு தேவையற்ற விதத்தில் இன்றைக்கு தமிழர்கள் அனைவரும் வாக்குகள் சிங்களவருக்கு போக வேண்டும் என்று கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கிறது முந்தநாள் வந்த கோமாளி வைத்தியன் கூட சிங்களத்துக்கு வாக்களியுங்கள் என்று கூறிக்கொண்டிருக்கின்றான் இப்படி பேசுகின்ற சூழ்நிலையை தமிழர்கள் அரசியலை எவ்வாறு அவர்கள் நகர்த்தி செல்கிறார்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள் இன்றைக்கு அவர்கள் சொல்லுகின்ற வந்து அந்த சிங்களவர்களுக்கு வாக்களியுங்கள் என்று சொல்கிறார்களே நண்பர்களே அவர்கள் யார் தென்னிந்தியாவில் இருந்து வந்த வடிக நாயக்கர்களுக்கு தான் அவர்கள் கைகாட்டி கொண்டிருக்கிறார்கள் அவர்களே அரசாள வையுங்கள் அவர்கள் தான் எங்களுக்கானவர்கள் என்று இதை நினைக்கின்ற வழித்தான் ஒன்று நினைவுக்கு வருகிறது இதே அரசியல் தான் அங்கே தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ் மக்களையும் இவ்வாறு தான் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் வந்தேறியலான தெலுங்கர்களுக்கு வாக்களியுங்கள் திராவிடர்களுக்கு வாக்களியுங்கள் அவர்கள் தான் தமிழர்களை வளர்க்கப் போகிறார்கள் என்று இன்றைக்கும் அங்கே ஒரு அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது அதுக்காக திருமாவளவன் சோபிரபாண்டியன் மற்றும் சுந்தரவள்ளி இவ்வாறான எட்டு பிடி எச்சைகள் எல்லாம் அவர்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது அதே போல ஈழத்தில் சுமந்திரன் இந்த கோமாளி வைத்தியன் போன்ற ஏனைய பலர் இன்றைக்கு சிங்களவர்களை கைகாட்டி கொண்டிருக்கிறார்கள் வெக்கம் இல்லையா தமிழனுக்கு என்று உணர்வு இருக்கிறது இந்த உலகத்தை கட்டியாண்ட தமிழனுக்கு இலங்கையில் ஜனாதிபதியாக தமிழர்களின் ஓர்மைப்படுத்த தமிழர்களை வலுப்படுத்துவதற்கான ஒரு அரசியலை முன்னெடுத்து வைக்கின்ற வேளையில் தமிழர்கள் எதிராக செயல்படுவீர்களாக இருந்தார் தமிழர்களுக்கான அரசியல்வாதிகள் இல்லை நீங்கள் தமிழர்களை தவறான வழியில் நீங்கள் சிங்களவர்களின் அடிமையாக நினைக்கின்ற அரசியல்வாதிகள் நான் பகிரங்கமாக எச்சரிக்கின்றேன் இவர்களின் சிந்தனைகள் எப்பொழுதும் தமிழர்களுக்கு சாதகமாக இருக்காது தமிழர்களை இன்னொருவர் கையில் இன்னொருவர் காலில் விழ வைத்து தமிழர்களை அடிமையாக்குகின்ற செயற்பாடு நண்பர்களை தமிழர்கள் விழித்துக் கொள்ளுங்கள் தமிழர்களுக்கு பாட்டு போட்டு தலைவர்கள் வருவதில்லை நண்பர்களை தமிழர்களுக்காக தன் உயிரை கொடையாக கொடுத்து போராடக்கூடிய மாவீரனைத்தான் தமிழர்கள் தலைவர்களாக ஏற்றுக்கொள்வார்களே தவிர இவ்வாறான வாலாட்டிகளை எக்காலத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு தந்திரம் அங்கால் நகர்ந்து கொண்டிருக்கிறது எனவேதான் சொல்கின்றேன் தமிழர்கள் உலகெங்கும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழர்கள் உங்கள் உறவினர்களுக்கு அழைத்து பேசுங்கள் சங்க சின்னத்துக்கு
வாக்களிக்க வாக்களியுங்கள். உங்களுக்கு எந்த கருத்துமுரண் இருந்தாலும் ஒரு கரையாக வைத்து விடுங்கள். தமிழர்களின் ஒற்றுமையை நிலைநாட்ட வேண்டும். தமிழர்களை நாங்கள் இன்றைக்கு அனைவரும் ஒன்றாகத்தான் இருக்கின்றோம். இன்றைக்கு நீங்கள் மீண்டும் ஒரு பொது வாக்கெடுப்பு வைப்பீர்களாக இருந்தால் தமிழர்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் என்பதை உலகுக்கு அறிய செய்வோம் நண்பர்களே. என்னதான் இருந்தாலும் போராட்டம் என்கின்ற ஒரு போராட்ட பயணமானது 2009 மௌனிக்கப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு அரசியல் நகர்வு நகர்ந்து கொண்டிருக்கிறது. அரசியல் நகர்வு நடந்து கொண்டிருக்கின்ற வழியில் எமது மக்களை மீண்டும் சோம்பறிகளாக அரசியல் அறிவற்றவர்களாக மாற்ற நினைக்கின்ற கூட்டத்தோடு போகாது. தமிழர்களுக்காக தமிழ் தேசியத்துக்காக பயணிக்கின்ற நபர்கள் பின்னால் பயணிக்க வேண்டும். தமிழர்களின் ஒற்றுமையை வளர்க்க வேண்டும். ஒவ்வொரு ஊடகங்களிலும் தமிழ் தேசியத்தை விதைத்துக் கொண்டிருங்கள் என்கின்ற தாழ்மையான வேண்டுகோளை வைத்துக் கொண்டு நண்பர்களை, வரப்போகின்ற 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தலில் சங்கு சின்னத்துக்கு வாக்களித்து தமிழர்களின் ஒற்றுமையை உலகறிய செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு நண்பர்களை இலக்கொண்டுதான் இனத்தின் விடுதலை. மீண்டும் இன்னும் ஒரு பதவியை சந்திக்கும் உங்களிடம் இந்த விடைபெறும் நான் ஜீவன். போரில் வெற்றி முரசம் முழங்கும் புலிகள் கழுத்தில் மாலை கொணுங்கும்.